ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு முதல்ல மார்க்கெட்டோட ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம பெரியண்ணன் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை பற்றியும் சில அப்டேட்ஸை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 127 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.72% பாசிட்டிவ்ல 17,825 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 197 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.51% பாசிட்டிவ்ல 39,239 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இப்போ நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பற்றி கொஞ்ச நேரம் பேசலாம். முந்தானேத்து அதாவது சண்டே வந்து நம்ம தலால் ஸ்ட்ரீட்டோட பிக் புல் அண்ட் இந்தியாவோட வாரன் பஃபெட்னு சொல்லப்படுற ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து சடன் ஹார்ட் அட்டாக் காரணமாக இறந்து போயிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவருக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது, அண்ட் ஈவன் குரோனிக் டயாலிசிஸும் எடுத்துகிட்டு இருந்தார். அண்ட் அவருக்கு டயபெட்டிக்ஸும் இருக்குது, அண்ட் ரீசெண்டாக அவருக்கு ஆன்ஜியோபிளாஸ்டியும் பண்ணாங்க. அண்ட் ஆக்சுவலாக இவ்வளோ இஷ்யூஸ் இருந்தும் அவர் இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருப்பார். அண்ட் முதல்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அவரோட காலேஜ் டேஸில், அதாவது 1985 அவர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அரௌண்ட் 5,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணார். அண்ட் அப்போ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸாக இருந்தது, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்ன்றது அரௌண்ட் 60,000 பாயிண்ட்ஸில் இருக்குது. அண்ட் அவரோட நெட்ஒர்த்துன்னு பார்க்குறப்போ ஃபோர்ப்ஸ் 2021 லிஸ்டிங் படி அரௌண்ட் 46,000 க்ரோர்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவரோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் அவரோட என்டையர் போர்ட்ஃபோலியோவில் பெரிய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா டைட்டன் தான். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டார் ஹெல்த், ரேலிஸ் இந்தியா, எஸ்காட்ஸ், கனரா பேங்க், இந்தியன் ஹோட்டல், நசரா டெக்னாலஜிஸ் அண்ட் டாடா மோட்டார்ஸ்னு நிறைய ஸ்டாக்ஸில் அவரோட போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜெட் ஏர்வேஸோட சிஇஓ அண்ட் முன்னாள் இண்டிகோ ஏர்லைன்ஸோட ஹெட்டோட சேர்ந்து ஆகாசா ஏர்ன்ற புது பட்ஜெட் ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தாங்க. அண்ட் ஈவன் அதோட கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இவர் இறந்து போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க, அதாவது 7th August தான் ஆகாசா ஏர்லைன்ஸோட கமர்ஷியல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக அவரோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் அவர் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டே புல்லிஷ் ஆன் இந்தியா, அதாவது இந்தியாவோட ப்ராக்ரெஸ் மேலே ரொம்பவே அதிகமான நம்பிக்கை வச்சுருப்பாரு. ஸோ அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வியூவில் அவர் ரொம்பவே புல்லிஷாக தான் இருப்பார். அண்ட் அதனாலேயே அவரோட பேர் பார்த்தீங்கன்னா பிக் புல்னு சொல்லுவாங்க. அண்ட் அவரோட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நான் இப்போ தான் பார்த்த மாதிரி இருக்குது. அண்ட் ஈவன் 2-3 டேஸ்க்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நசரா டெக்னாலஜிஸோட கான்ஃபரன்ஸ் காலையும் அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்த ஒருத்தர் இப்போ சடனாக டெத் ஆனது என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டிக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. எனிவே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றது நிறைய இன்வெஸ்டர்ஸுக்கு அவர் இல்லைனாலும் ஒரு பாடமாகவே இருக்கும். அண்ட் ஃபைனலாக அவரோட ஆப்சன்ஸை தாங்குற ஸ்ட்ரென்த் அவங்களோட ஃபேமிலிக்கு கொடுக்கணும்னு ஆண்டவரை வேண்டிக்கலாம். ஓகே, அடுத்த சிங்கர் இந்தியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். சீவிங் மிஷன் அண்ட் அதோட ஹெட்ஸ் அண்ட் நீடில்ஸ் அண்ட் அதே போல் எலக்ட்ரோ தெர்மிக் அப்ளையன்சஸை மேனுஃபேக்சர் பண்ணுற சிங்கர் இந்தியான்ற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 20% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் இது ரிலேட்டடாக சோர்சஸ் கிட்டிருந்து ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு பல்க் டீல்ஸில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட கம்பெனியான ரேர் என்டர்பிரைசஸ் வந்து அரௌண்ட் 10% ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்கிறது தான் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த சிங்கர் இந்தியா தான் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட கடைசி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனாக இருக்குமோன்ற கொஸ்டினும் ரைஸ் ஆகிட்ருக்கு. இனிவே இன்னைக்கு சிங்கர் இந்தியாவோட ஸ்டாக்ல கிட்டத்தட்ட 20% ஸ்டேக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கிறதாவும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஓவரல் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னாலையும் அண்ட் அக்ரெசிவான பைனாலையும் இன்னைக்கு சிங்கர் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ரைஸ் ஆகி அப்பா சைக்கிட்டே ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து மேக்ஸ் ஹெல்த் கேரோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு மேக்ஸ் ஹெல்த் கேரில் கேகேஆர் வந்து அவங்களோட என்டையர் ஸ்டேக்கை செல் பண்ணியிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேரில் அரௌண்ட் 27% ஸ்டேக் இருக்கு. ஸோ அதை செல் பண்ணி அரௌண்ட் 9,400 crores ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணதாகவும், ஸோ அதுக்காக இன்னைக்கு பிளாக் டீல்ஸில் அவங்களோட என்டையர் ஸ்டேக்கை செல் பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதை பற்றி மேக்ஸ் ஹெல்த் கம்பெனி என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ கேகேஆரோட ஸ்டேக் சேலுக்கு அப்புறமா ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக்குன்றது க்ளோஸ் டு 24% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக கேகேஆர் வந்து அரௌண்ட் 27% ஈக்விட்டி ஸ்டேக் செல் பண்ணியும் ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே ஃபாலோ ஆகாமல் மார்க்கெட் நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கேகேஆர் செல் பண்ண ஸ்டேக்கை வாங்கினது ஜிஐசி சிங்கப்பூர், கேபிட்டல் இன்டர்நேஷனல் அண்ட் நிறைய டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி ஓவரலாக 27% ஸ்டேக் செல் பண்ணியும் அதை நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு பை பண்ணது ஓவரலாக ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கொடுத்துருக்கு. இனிவே இந்த ஓவரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மேக்ஸ் ஹெல்த் கேரோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மேக்ஸ் ஹெல்த் கேரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.66% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து HDFC அண்ட் HDFC பேங்கோட மர்ஜர் அப்டேட்டை பார்க்கலாம். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து HDFC அண்ட் HDFC பேங்க் மர்ஜர் ஆகிறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இவங்களோட மர்ஜருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்
அண்ட் அதே போல செபி அண்ட் ஆர்பிஐயும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவரலாக இவங்களோட மர்ஜரோட மைல்ஸ்டோனுக்கு முக்கியமான அப்டேட்ஸாக இருக்குது. எனிவே இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னால இன்றைக்கி HDFC பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே HDFC பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.14% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே HDFCயோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே HDFCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.13% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இதே போல் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. அதாவது ஹோல்சேம் குரூப்போட அம்புஜா சிமெண்ட்ஸ் அண்ட் ACCயோட ஸ்டேக்கை அதானி அக்வயர் பண்ணுறதுக்கு காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டும் அம்புஜா சிமெண்ட் அண்ட் ACCக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இனிவே இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவலுக்கு அப்புறமா அம்புஜா சிமெண்ட்டோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அம்புஜா சிமெண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.94% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ACCயோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ACCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.96% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டைரி ஸ்டாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நாளைக்கிலிருந்து அதாவது August 17th அமுல் அவங்களோட மில்க் ப்ரைஸஸை லிட்டருக்கு 2 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அமுலோட அப்டேட்க்கு அப்புறமா மதர் டைரியும் அவங்களோட மில்க் ப்ரைஸஸையும் நாளைக்கிலிருந்து லிட்டருக்கு 2 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அவங்களோட மில்க் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது டைரி ஸ்டாக்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி டோட்லா டைரியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டோட்லா டைரியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.24% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அது பராக் மில்கோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பராக் மில்கோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.98% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து DFM ஃபுட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். DFM ஃபுட்ஸ் கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து DFM ஃபுட்ஸை டீலிஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டீலிஸ்ட்ன்றது கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறது. ஸோ அப்படி டீலிஸ்ட் ஆனாங்கன்னா அவங்களோட ஷேர்ஸை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது என்எஸ்சி பிஎஸ்சியிலேருந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ DFM ஃபுட்ஸோட ப்ரமோட்டர்ஸ் வந்து டீலிஸ்ட் ஆகிறதுக்கு இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக DFM ஃபுட்ஸோட ப்ரமோட்டர்ஸ் ஆன அட்வன்ட் இன்டர்நேஷ்னல் குரூப்போட ஏஐ குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் PCC லிமிட்டடுன்றவங்க பார்த்தீங்கன்னா DFM ஃபுட்ஸில் அரௌண்ட் 73.7% ஸ்டேக் வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க 2019 என்டர் ஆனப்போ அவங்க அக்வயர் பண்ண ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 249 ரூபீஸாக இருந்தது. அண்ட் இப்போ இந்த டீலிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 250 இருந்தது. ஸோ இப்படி ஷேர்ஸை வாங்கி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் இல்லாமல் இருந்தது. அண்ட் அதனாலேயே ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே போயிடலாமான்ற மாதிரி நினச்சிருக்காங்களோ என்னவோ. எனிவே டீலிஸ்ட் ஆகிறதுக்கு ப்ரமோட்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட 90% ஸ்டேக் இருக்கணும். ஸோ அதனால் இந்த டீலிஸ்டோட ப்ரப்போசலுக்கு கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸ் ஆஃபர் பண்ண சொல்லி கேட்பாங்க. அண்ட் அதுக்காக ஒரு ஃப்ளோர் ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ளோர் ப்ரைஸ்ன்றது ஒரு மினிமம் ப்ரைஸ் தான். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட விருப்பப்பட்ட ஷேர் ப்ரைஸில் அவங்களோட ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணலாம். அண்ட் ஓவரலாக எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எந்தெந்த ப்ரைஸில் ஆஃபர் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரைஸில் ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர்ஸை வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அப்படி கம்பெனியோட 90% ஆஃப் த ஸ்டேக் வந்து ப்ரமோட்டர்ஸ்க்கே திரும்ப வந்ததுன்னா அப்போ கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து டீலிஸ்ட் ஆகலாம். ஆனால் சில டைம் என்னாகும்னா யாராவது பெரிய ஷேர் ஹோல்டர் வந்து ரொம்பவே அதிகமான ப்ரைஸு கோட் பண்ணியிருந்தாங்கன்னா அண்ட் அந்த ப்ரைஸ் வந்து கம்பெனியோட ப்ரமோட்டர்ஸ் கட்டுப்படி ஆகலைன்னா இந்த டீலிஸ்ட் ப்ரப்போஸில் வித்ரா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் டீலிஸ்ட்னு வந்தாலே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விட ரொம்பவே அதிகமான ப்ரைஸில் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டீலிஸ்ட் ப்ரப்போசல் சொன்னதுமே அதோட ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேஸ் ஆக ஆரம்பிக்கும். எனிவே இந்த ப்ரமோட்டரோட டீலிஸ்ட் ப்ரப்போசலோட அப்டேட்க்கு அப்புறமா DFM ஃபுட்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ரைஸ் ஆகி அப்பர் செக்யூரிட்டி ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட போர்ஷன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எந்த ஒரு போர்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது போர்ஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் அதே 17,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைட்லேயும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் அடுத்த அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறப்போ 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோ டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,500 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இனிவே அடுத்து நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்ல கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேருந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டைரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசில் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸான பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் விண்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வெசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.